காலைதோறும் விதத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ரோமர் 12:11 நாம் தியானிக்கப் போகிறோம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அம்பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு மிக ஒரு அருமையான ஒரு வசனத்தை நமக்கு போதிக்க விரும்புகிறார். சோம்பலாக இருப்பது கூட பரவாயில்லை, ஆனால் ஊழியத்திலே நாம் எந்த நேரத்திலும் அசதியாக இருக்கக்கூடாது. அசதி என்பது ஏதோ ஏனோ தானோ என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்பை, ஒருவேளை இந்த பொறுப்பு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும், ரட்சிப்பை ருசி பார்த்த ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் மிகவும் அருமையாக பொருந்தும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். அதே நேரத்திலே ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்கிறார். மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் நம்முடைய ஆவி எப்பவுமே சுறுசுறுப்பாக வைக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அது ஆண்டவரோடு நீங்கள் கொண்டிருக்கின்ற ஐக்கியத்தின் மூலமாக அந்த ஆவி நிச்சயமாகவே அனலாயிருக்கும். அது மாத்திரமல்ல, கடைசியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு கட்டளை. இது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்வோம் என்றால், ஆண்டவருக்கு ஊழியம் என்பது அது பிரசங்கத்தின் மூலமாக, வேத வசனத்தை மற்றவர்களுக்கு போதிப்பதின் மூலமாக, ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சமாரியர்களை போல அவர்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக, நாம் இப்படியாக பல கட்டங்களிலே கிறிஸ்தவ பண்புகளை நாம் வெளிப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே நாம் செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை கொண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும், அதன் மூலமாக நமக்கும் ஆசீர்வாதங்களை தருவாராக. கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. ஆமென்.